பிக் பாஸ் போர் தமிழ் டேட் தேர்ட்டி தேர்ட் எபிசோட அன்சிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சுரேஷ் தாத்தா தூங்கிட்டு இருக்காரு பக்கத்துலேயே பாலாஜியும் சுசித்ராவும் கெக்க புக்குன்னு பேசிட்டு இருக்காங்க டென்ஷன் ஆன சுரேஷ் தாத்தா வெளியில வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு லிவிங் ரூம்ல அதுக்கப்புறம் ஆரி கிட்ட புலம்புறாரு எனக்கு தூங்கே விட மாட்டேங்கிறாங்க பேசினே இருக்காங்க பாஸ் கிட்ட நான் இயர் பிளக் கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பாவையா நம்ம சுரேஷ் தாத்தாவை தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பாலாஜியும் ஆஜிதும் பேசிட்டு இருக்காங்க பாலாஜி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாரமும் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன கேட்டா ஆரி தான் சமிக்தாவும் அதான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து அட்ஜஸ்டே பண்ண மாட்டேங்கிறாரு இன்ஃபேக்ட் அவரோட டீம் மெம்பர்ஸே வந்து காண்டா இருக்காங்க ஆரி மேல ஏன்னா நேற்று ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு வந்து ரூம்ஸ்லாம் பெருக்கிட்டு தான் வந்து தூங்கணும் அப்படின்னு சொன்னாராம் சோ ரொம்ப ஸ்டபனா இருந்தாராம் அப்படின்னு பாலாஜி வந்து ஆஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கேப்டன் சமிதா ஓகே சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையே பண்ணிக்கலான் ஆனா ஆரி வந்து இல்ல இல்ல இன்னைக்கே பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாராம் இதெல்லாம் அவர் எதுக்கு பண்றாருன்னா அவர் வந்து ஒரு பாயிண்ட் அப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு நான் வந்து எல்லா ஒர்க் முடிச்சுட்டு தான் தூங்குவேன் நான் வந்து சின்சியரான ஆளு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பாலாஜி சொல்றாரு அதானே பாலாஜி நம்ம எல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதானு இதெல்லாம் வந்து மதிப்போம் நம்ம தான் தூங்க போயிடுவோமே அப்புறமா கார்டன் ஏரியால நிஷா அர்ச்சனா ரியோ சோம் ஆரி ஜித்தன் ரமேஷ்லாம் இருக்காங்க நிஷாவை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க முப்பது நாள் நீ சரியா இருந்த ஆனா முப்பத்தி ஓராறு நாள் நீ மாறிட்ட என்னன்னா குட் நைட் சொல்லாம தூங்கிட்ட அப்படின்றாங்க அதுக்கு நிஷா வந்து இல்லை கால் வலிச்சது அதனால தான் நான் அப்படியே தூங்கிட்டேன் ஆனா யாருமே வந்து என் கால் வலிச்சதுக்காக வந்து கேட்கவே இல்லை எப்படி இருக்கு கால் கால வலி பரவாயில்லையா அப்படின்னு வந்து கேட்கவே இல்லை அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க அதான் வலிக்குதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறமா உன் கால் வலி எப்படி இருக்குன்னு எதுக்கு கேட்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க ஸோ நிஷா நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்புறமா டைனிங் ஏரியால ரியோ சுரேஷ் ஆரி நிஷா சுசித்ரா சனம் ஷெட்டி சித்தன் ரமேஷ் அர்ச்சனா கேப்ரியல் எல்லாம் இருக்காங்க சுரேஷ் சத்ரா பாட்டு பாடுறாரு ஆரி அடங்கும் வாழ்க்கையடா அப்படின்ட்டு வேற மாதிரியான டோன்ல பாட்டு பாடுறாரு ரியோ வந்து சூடான காஃபி எடுத்து சுரேஷ் கை மேல வச்சுட்டு சூடா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ரியோ அதுக்கு சுரேஷ் வந்து வேற டோன்ல நான் ஒழுங்காதான் பாடின்னு இருந்தேன் நானும் ஒழுங்காதான் சூடு வச்சேன் அப்படின்னு இந்த பக்கம் ரியோ சொல்றாரு அப்புறம் மூக்குல சூடு வச்சுடுவேன் அப்படின்னு ரியோ சொல்றாரு இல்லடா ஆரின் பேர் வரும் பாரு இதுல அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு அதாவது அந்த பாட்டுல ஆரி அடங்கும்னு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஆரி அங்க இருந்து அது வந்து ஆரி அடங்கும் இல்லை சார் ஆடி அடங்கும் அப்படின்றாரு ரியோ வந்து அது அவருக்கு தான் பாடுறது அப்படின்ற ரியோ சொல்றாரு அதுக்கு சுரேஷ் தாதா கெக்கே பெக்கேன்னு சிரிக்கிறாரு கேட்டா எக்ஸ்பிளனேஷன் வேற ஒண்ணு கொடுக்கும் எனக்கு தெரியாதா சுரேஷ் தாதா பத்தி அப்படின்னு ரியோ சொல்றாரு அப்புறம் சோம் சொல்றாரு பேச்சு வார்த்தையில தாத்தா தலையில கை வச்சிட்ட ரியோ அப்படின்றாரு அதுக்கு ரியோ சொல்றாரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட நம்ம இவ்வளவு நாள யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்றேன் நான் அதாவது சுரேஷ் தாத்தாவோட தலைய சொல்றாரு அப்புறம் ரியோ வந்து தாளம் போடுறாரு சுரேஷ் தாத்தா தலையில எல்லாரும் கெக்கே பெக்கேன்னு சிரிக்கிறாங்க அப்புறம் அந்த பக்கம் இருந்த நிஷா சொல்றாங்க டே அது ரொம்ப டேஞ்சரான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்த்து எப்போ வெடிக்கும்னு தெரியாது அப்படின்றாங்க நிஷா இதுதான் வந்து முக்கியமான அன்சின் நடந்தது இந்த வீடியோ புரிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க